அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது கேப்சிகம் கிரேவி. இது கேப்சிகம் மசாலான்னு கூட சொல்லலாம். இது பூரி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க, கொடமிளகா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், முதல்ல 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் முந்திரி, 3 பாதாம். பாதாமை நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 தேவையான அளவு உப்பு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து 3 கேப்சிகமை மீடியம் பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக தாங்க சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மிளகாய்த்தூள் வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு, கேப்சிகமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.